இன்ஸ்டன்ட்னு இந்த வருஷம் நான் எடுக்கவே இல்லை எந்த கொஸ்டினுமே. பிகாஸ் லாஸ்ட் இயர் ஐ போன வருஷமே வந்து 10th 12th எடுத்திருந்தோம். 10th நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி 12th செகண்ட் வால்யூம் எனக்கு ஐ டோன்ட் நோ எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அதை பார்த்த மாதிரி தெரியல. அது இந்த வீடியோ பார்க்குறவங்க இதான் ரெஃபர் பண்ண செகண்ட் வால்யூம்ல நிறைய கொஷின்ஸ் போட்டிருக்கு. டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் இது எல்லாமே போட்டிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருக்காப்புல தமிழில் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கீழ்காணும் பரவலில் விளக்க வர்க்க சராசரி காண்க. இந்த இயரில் நான் 10th மேக்ஸ் வந்து இன்னைக்கு தான் நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் 11.1 12th கொஸ்டின். இது வந்து கொஸ்டின் எடையில, அதனால நான் எப்படியே எழுதிட்டேன். இது தமிழ்லேயே தான் எடுக்கிற, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க தமிழ் எடுங்க அப்படின்னு. நான் மோஸ்ட்லி தமிழில் தான் பேசுகிறேன், ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் நான் இங்கிலீஷில் வந்து சொல்கிறேன். இப்போ இதில் வந்து வகுப்பு இடைவெளி இதுவும் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். மைய மதிப்பு அப்படின்னா 20 அப்புறம் என்னது 21 22 23 இது ரெண்டுக்கு இடப்பட்டது. இந்த மூணில் மையமாக இருக்கிறது 22. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு 22. அதே மாதிரி இதுக்கு இடைவெளியில் என்ன இருக்குது 26 27 28 25 29 இடையில. அப்போ இங்கே நடுவில் இருக்கிறது 27. அப்போ இந்த இடத்துல 27. அதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் 32 37 42 47. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மறந்துடலாம், அடிக்கொள்ள கூடாது. இப்படி நான் சும்மா அதை அழைச்சிருக்கிறேன், இதை நீ பார்க்கவே வேண்டாம். இப்போ இதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இது வந்து எஸ், இது வந்து எஃப். இப்போ எஸ் மைனஸ் ஏ, ஏன்னா உத்தேச மதிப்பு. நம்ம வந்து அசியூம்டு மீனாக எடுக்கிறோம், உத்தேச சராசரி. உத்தேச சராசரிங்கிறப்போ இந்த ரெண்டையும் விட்டு இந்த ரெண்டையும் விட்டு இந்த ரெண்டுல ஏதாவது நடக்கலாம். அப்போ எடுக்கிறப்ப எது வரும், இந்த இது வந்து வரும். எப்போ நம்ம உத்தேச சராசரி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி எஃப்ஆர் டிவைட் பண்ணுறோம். அப்படி எடுக்கிறப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாயிண்ட் வரும், ஹோல் நம்பராக கிடைக்காது. இப்போ 54.2 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன எடுக்கிறோம், அசியூம்டு மீன் எடுக்கிறோம், உத்தேச சராசரி எடுக்கிறோம். ஹோல் நம்பராக வந்ததுன்னா நம்ம அந்த ஏ வந்து எடுக்க வேண்டியதில், அதை வேற மெத்தடில் போடுவோம். இப்போ இந்த 32 இது ஒவ்வொன்றையும் கழிக்கணும். இதில் கழிச்சுன்னா 22 32 போனால் -10. ஏன்னா பெரிய எண்ணுக்குரியே போடணும். இதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க, எந்த கஷ்டமே இல்லை. ஆனால் நான் என்னுடைய கிளாஸ்லேயும் பார்த்துருக்கேன், இந்த பெரிய எண்ணுக்குரிய போடவே மாட்டாங்க. இதுக்கு இதுக்கு வந்து பிளஸ் தான் போடுவேன். பட் இது என்ன கஷ்டம் இருக்குன்னே தெரியல. எப்படி சொன்னாலுமே பெரிய எண்ணுக்குறி யூஸ் த கிரேட்டர் நம்பர் சைன் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இதில் இப்போ இந்த 32 வந்து நம்ம ஒவ்வொன்றையும் கழிக்கணும். பென்சிலில் வந்து இப்படி எழுதி நீ வந்து கழிச்சுக்கலாம். அந்த இடத்துல இது இந்த பாக்ஸ் நீ பெருசாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து இப்படி பென்சிலில் கழிக்கலாம். இல்லை டைரெக்டாக உனக்கு கழிக்க தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி கழிச்சு போட்டுரும். அடுத்து இதை கழிச்சுன்னா -5. தயவுசெய்து பெரியனுக்குரிய ஞாபகம் வச்சுக்க. இது 0 37. இங்கே கீழே வந்து ப்ளஸ் தான் வரும். 37 32 போனால் 5 10 15. பார்த்துட்டு எல்லாமே 5 டேபிளாக இருக்குது இல்லையா. அப்படி 5 டேபிளாகவோ அல்லது 10 டேபிளாகவோ இருந்தால் டிவைடிங் பை இங்கே 5, சப்போஸ் 10 20 30 40 அப்படி இருந்தால் டிவைடு பை 10. இங்கே என்ன டேபிள் வருதோ அந்த டேபிளால் அந்த வாய்ப்பாட்டினால இந்த இடத்துல நம்ம வகுக்கணும். அப்போ இதை வகுத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும், -2. இதை இந்த இந்த அஞ்சு இடத்து ஒவ்வொன்றுக்கும் இப்படி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுருக்க பென்சிலில் போட்டிருக்கலாம். இப்படி போட்டு இங்கே என்ன வரும், -1 0 1 2 3. அடுத்து பி ஸ்கொயர். இந்த பி ஸ்கொயர் காலத்தை மோஸ்ட்லி போட மாட்டாங்க, பட் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறது கண்டிப்பாக இது வந்து போடணும். அப்போ டி ஸ்கொயர் அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ண 4. இங்கே கூட இப்படி தான் எடுக்குவாங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எடுக்குவாங்க. பட் நான் இது வந்து ராங்கு, இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரும், ப்ளஸ் தான் வரும். ஏன்னா -2
ஸ்கொயர் பண்றப்போ பிளஸ் 4 அப்படின்னு ஆயிரும். மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2 பிளஸ் 4 வரும். அப்புறம் 0 தென் 1 4 9. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஃப்ஐயும் டியும் பெருக்கணும். இங்கே எஃப், இந்த இடத்துல டி. இப்படி இப்படி நீ போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டால் ஒன்றும் தப்பே இல்லை. இப்படி லேசாக போட்டுக்கலாம், மீன்ஸ் இதெல்லாம் வேண்டாம், நான் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னா நோ பாதர், அது பண்ணிக்கலாம். ஸோ 15 × 2 இங்கே என்ன வரும், மைனஸ் 20. இது அப்படி தான் பெருக்கிறப்போ 1 மைனஸ் வந்தால் மைனஸ், 2 மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு. அப்ப இது இதையும் பெருக்கணும், என்ன வருது, மைனஸ் 25. கரெக்டா பெருக்கிட்டுமா பாத்தியா, நானே மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னாவே மிஸ்டேக் பண்ணிடுறோம் இல்லையா. 5 × 2 = 30. இங்கே 0 பெருக்கினா 0. அதே மாதிரி இந்த ஸ்தானத்தை கரெக்டா எழுதணும். இப்ப நான் பெருக்கிற பாரு, இங்க 12 பெருக்கிறப்போ இப்படி இதுக்கு நேரம் இப்படி எழுதணும். கொஞ்சம் ஏதாவது தள்ளி எழுதிட்டீங்கன்னா இப்படி எழுதிட்டேன்னா அது வந்து ஆட் பண்ணுறப்ப சிரமமாக போயிடும். ஸோ அந்தந்த ஸ்தானத்தை அதுக்கு நேரம் எழுதணும். அடுத்தது இங்கே 12 × 2 பெருக்குனா 24, 8 × 3 பெருக்குனா 24. 12 × 24 இந்த ஏரோ மார்க்கு பார்த்துக்கணும். 8 × 3 = 24, 12 × 2 = 24, 1 × 12 = 12, இங்கே 0 ஓகே. அடுத்தது எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் பெருக்குறோம், இதையும் இதையும் பெருக்குறோம். இதுக்கு வேணா நான் இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன் என்ன, அப்போ 15 × 4 பெருக்கினா 15 × 4 = 60. அடுத்து 25 × 1 பெருக்கினா 25. அடுத்து 28 × 0 பெருக்கினா 0. 12 × 1 பெருக்கினா 12. அடுத்தது 12 × 4 பெருக்கினா 48. அடுத்தது 8 × 9 பெருக்கினா 88 × 72. இந்த மாதிரி போட்டுக்கிறது தப்பே இல்லை. நீ யாரும் கேள்வி கேட்க போறது எக்ஸாம்பிள் ஏன் இப்படி ரவுண்டு போட்டேன், ஏன் ஏறம் மாதிரி போட்டேன் அப்படின்னு பென்சில லேசா போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த கண்டிஷன் எல்லாம் வேண்டாம், நான் டைரக்டா ஒரு நல்லா போடுவேன்னா விட்டு. அடுத்தது இப்ப இது எது எது வேணும், சிக்மா எப்படி வேணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த டூ த மிஸ்டேக், இங்க நம்ம ஆட் பண்றப்போ முதல்ல மைனஸ் எடுத்துக்க, இந்த ரெண்டுமே மைனஸ். ஸோ −30 − −25 ரெண்டுமே இப்போ ரொம்ப ப்ளஸ்ன்னு போட்டுருவாங்க, தட் இஸ் ராங். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, ஒரே குறி அதே குறி, ஒரே குறி அதே குறி. அப்போ இந்த இடத்துல 55. அடுத்து இதை கூட்டு 24 + 48 = 58 = 60 இல்லையா. ஸோ +60 − −55 அப்போ என்ன வரும், 5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதனுடைய மதிப்பு 5. அடுத்து இதை கூட்டினா 7 15 17 மீதி 1 8 4 12 13. ஸோ 21 217. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இதில் அடிச்சிட போகிறேன். இதனுடைய கால்குலேஷன் வந்து இப்போ நம்ம போடணும். ஸோ இப்போ இது வந்து ஃபார்முலா, விளக்கம் வர்க்கம் சராசரினா ரூட் வராது, திட்ட விளக்கம் அப்படின்னா ரூட் வரும். இது வந்து சிக்மா ஸ்கொயர், திட்ட விளக்கம்னா வெறும் சிக்மான்னு இருக்கும், விளக்கு வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர் இருக்கும். இங்கே ஏன் சி ஸ்கொயர் போட்டிருக்கோம்னா அந்த அட்டவணையில் டிவைட் பை சி போட்டோம் இல்லையா, அட்டவணையில் டிவைட் பை சி போட்டோம். அப்போ விளக்க வர்க்க சராசரினாவே கண்டிப்பாக ஸ்கொயர் வரும், திட்ட விளக்கம்னா வெறும் சி மட்டும் இருக்கும். சராசரி விளக்க வர்க்க சராசரி வர்க்கம், வர்க்கம்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது இந்த ஸ்கொயரை தனியாக இதை எழுதிட்டே வரணும். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அங்கே இடம் இல்லை, இந்த இடத்துல போடணும். சிக்மா எஃப்டி ஸ்கொயர் என்ன வந்துச்சு, 217 மைனஸ் சிக்மா எஃப், சிக்மா எஃப் என்ன வந்தது, இது 100 போடுறேன், இது 100 மைனஸ் சிக்மா எஃப்டி 5 / σf = 100. இது வந்து ஸ்கொயர் பண்ணுறேன், இது தனியாக வச்சுட்டு இன்ட்டு சி ஸ்கொயர், சி என்ன வந்துச்சு 5, அந்த அளவுக்கு நம்ம வகுத்தோம். அப்போ என்ன சியை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 25. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 = 2. இதுக்கு 2 × 1 = 0. 5 கீழே 10 வந்தா 1 × 1 புள்ளி எடுப்பார், 10 அப்படின்னு வந்தா 1 × 1 புள்ளி எடுப்பார், 5 / 100 அப்படின்னு வந்தா 2 × 1 புள்ளி வச்சுட்டு இங்க நம்ம 0 போட்டுக்கலாம்.
இது இந்த ஜீரோ ஏன் போடுறோன்னா இந்த புள்ளி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். ஸோ ஜீரோ கீழே பத்து நூறு வேண்டாம் தான் பொசிஷன். இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர், இந்த இடத்துல 25. ஸோ 2.17 இதை வந்து திரும்ப ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 0.5 திரும்ப 0.5 பெருசுன்னா 25. இங்கே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி எடுக்கணும், ஏன்னா இங்கே 2 ஸ்தானம், அதுக்கப்புறம் இங்கே 2 ஸ்தானம். ஸோ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி எடுக்கிறேன். ஸோ 0.0025 இந்த இடத்துல 25. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். ஸோ 2.17 இந்த இடத்துல இந்த 2 ஜீரோ சேர்த்துக்கணும், ஏன்னா இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை 4 இருக்குது. இங்கே இந்த புள்ளிக்கு இந்த புள்ளி நேராக விட்டு 0.025 இந்த இடத்துல 0 போட்டு 10 5 5 இது 9, 9 2 7 இது என்ன ஆயிடும், 6. ஸோ 6 1 2 கரெக்டான பார்த்துக்கலாம், 2.1675. ஸோ 2.1675 இப்போ இந்த 25, முதல்ல இந்த 25 எதுவுமே டச்சே பண்ணக்கூடாது, இது வந்து ஜஸ்ட்டு தனியாக எழுதிட்டே வர்ற ஃபைனலாக இதை வந்து மல்டிஃபை பண்ணிங்கன்னா 54.1875 டைம் ஆயிடும். அதனால் நான் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு என்னது, விளக்க வர்க்க சராசரி. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். இனி வேறு ஏதாவது க்வெஸ்சன் வேணாலும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கேளுங்க, நான் போடுறேன். தேங்க்யூ.